இருந்து வராங்க வேலையா இருந்தாங்கல்ல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ல டியூட்டோரியல் நம்பர் 7 நினைக்கிறேன், 7ல இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தர போறோம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இமேஜ் டேக், நம்ம வெப்சைட்டில் எப்படி ஃபோட்டோக்குள்ள ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி அழகான ஒரு இமேஜ், ஒரு இமேஜ் ஒன்று கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ டேக். ஸோ அந்த ஏ டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே லிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதையும் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துப்போம். வாங்க பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இமேஜ் டேக் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை வந்து உங்களோட வெப் டெவலப்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஃபோல்டருக்குள்ள வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாத் ஸ்பெசிஃபை பண்ணியில் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ இப்படி ஒரு இது வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்ரிபியூட் இருக்கும். அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஏஎல்டி அப்படிங்கிறது. ஸோ அது என்னங்கிறத வந்து பார்த்துருவோம். ஆனால் நீங்கள் ஒன்று இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா, இங்கே வந்து இமேஜ் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்குது, க்ளோசிங் டேக் இல்லை. அதாவது இப்போ இங்கே பாடி டேக் அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, ஆனால் இங்கே க்ளோஸ் ஆகலை பார்த்தீங்களா. இது பேர் செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில டேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எச்டிஎம்எல் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேர் செல்ஃப் க்ளோசிங் டேக், இது பேர். ஓகே ஓகே, இமேஜ் டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். இதுக்கு வந்து நம்ம க்ளோசிங் டேக் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம். இப்போ நம்மளோட கேட்டோட இமேஜ் வந்து இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால, நம்ம அதாவது நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் அதோட பேரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், கேட் டாட் ஜேபிஇஜி. இங்கே ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சில பேருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது உங்களோட வெப்சைட்டு பார்க்க வரவங்களுக்கு ஒருவேளை இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து இமேஜ் லோட் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு டெக்ஸ்ட் காமிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இது ஒரு கேட் இமேஜாக, அதனால் திஸ் இஸ் ஏ கேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி வச்சுறேன். ஸோ இமேஜ் லோட் ஆகிற டைம் ஆச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு காமிக்கும். சரி வாங்க, இப்போ நம்மளோட இமேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ கண்ட்ரோலை சேவ் பண்ணிவிட்டு க்ரோம்குள்ளே போயிட்டு ரீலோட் கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி அழகான ஃபோட்டோன்னு சொன்னால் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அதை எரேஸ் பண்ணிடுங்க, இது வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ. ஸோ நம்மளோட ஃபோட்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் உள்ளுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபோட்டோஸ்லாம் வேறு வேறு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒருவேளை எனக்கு இங்கே ஃபோட்டோ கிடைக்கலன்னு வச்சுக்கங்க, இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வேணுக்குன்னு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேட் டாட் ஜேபி இது எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறேன் ஆல்டர்னேட்டிவ் டேக்கோட. அதாவது அந்த இடத்துல இமேஜ் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. அதாவது இமேஜ் சில பேருக்கு வரக்கு லேட் ஆகும்ல, இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமிக்கிற மாதிரிங்க. ஸோ கண்ட்ரோலஸ் கொடுத்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா, ரீலோட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ சிம்பிள், அது வந்து ப்ரோக் ஆகிருக்கு. அதாவது இங்கே ஃபோட்டோ லோட் ஆகலை, ஆனால் இந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லிங்க் டேக் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது எப்படிங்கிறது ஆக்ஷன்லேயே பார்த்துருவோம். இப்போ நான் வந்து அந்த கேட் இமேஜை கொண்டு வந்துடுறேன். இப்போ லிங்க் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னா ஏ. ஸோ இதில் வந்து நம்மளோட லிங்க்கை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனலுக்கு நாங்கள் இந்த லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் அக்கௌண்ட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் மேலே இருக்க லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது இந்த ஹெச்ரஃப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். அண்ட் தென் இங்கே வந்து இந்த இந்த டேக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம், A2Z டெக்னோ ஜீஸ். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்களா A2Z டெக்னாலஜிஸ்ன்னு போட்டு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆயிருக்கு. அதாவது ஒரு அண்டர்லைன் லாட்டை போட்டிருக்குது. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா சேனலுக்குள்ளே போது இதுதான் நமக்கு லிங்க் டேக். அதாவது இப்போ உங்களோட வெப்சைட்டில் மற்றவங்களோட வெப்சைட்டை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது லிங்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த ஏ டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதானே இந்த வீடியோக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதாவது இனிமேல் நம்ம வந்து எச்டிஎம்எல் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அந்த வெப்சைட்டை வந்து நம்ம எச்டிஎம்எல் யூஸ் பண்ணி செய்வோம். இனிமேல் அந்த மாதிரி தான் வீடியோ சீரிஸ் இருக்க போகுது. இனிமேல் வரப்போகிற வீடியோ எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் செய்ய போகிறோம், வெப்சைட் செஞ்சு அண்ட் தென் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ அதை எப்படிங்கிறத பார்த்துருவோம். பெரிய ஆளாக போகிறீங்க, வேறு லெவல் தான், வேறு லெவல் தான். அடுத்த வீடியோ ஸ்டே டியூன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.
இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கோம் ஓகேங்களா. அப்படி இல்லைனா அந்த வெப்சைட் செஞ்சு முடிச்சு கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, அகைன் அடுத்த வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம். இதுதான் விஷால், நாங்கள் சசி, நன்றி, வணக்கம்.